ஓம் தத்புருக் ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுத பூஜைன்னா என்ன ஆயுத பூஜையோட சிறப்பு என்ன ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கலாங்கிற தான் சுருக்கமாக அதே சமயத்தில் தெளிவாக அதே சமயத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய உறுதியாக தெரிஞ்சுக்கந்துக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஆயுதங்களுக்கு உண்டான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகத்தான் ஆயுத பூஜை இருந்துட்டு இருக்குது நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து ஆயுதம் அதாவது நம்ம ஆயுதம்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் எந்த இயந்திரமாக இருந்தாலும் அந்த ஆயுதங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வல்லமையான நாள் தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறத யாருமே மறந்துட வேண்டாம் பொதுவாக மனுஷாளுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடும் பொழுது நமக்கு வந்து ஒரு நன்மைகள் கிடைக்குது அல்லது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது நல்ல ஒரு அருள் கிடைக்குது நம்ம கோரிக்கை நிறைவேறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா நல்லது நடக்குது நல்ல காரியம் நடந்தது சுபகாரியம் நடந்தது சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வழிபடக்கூடிய நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுக்கும் ஒரு வல்லமை வேணும் அதற்கு ஒரு அனுகிரகம் வேணும் அந்த அனுகிரகம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு தான் அனுகிரகம் கிடைக்குது அப்படின்னு எதனால சொல்றோம் அப்படின்னா தமிழ் வருஷம் அறுபது வருஷம் இருந்துகிட்டு இருக்குது அந்த அறுபது வருஷத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அதாவது வருட தேவதை அப்படிங்கிற பெயரில் ஒவ்வொரு தேவதை இருந்துட்டு இருக்குது அந்த வருட தேவதையுடைய அனுகிரகம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிளவ வருஷம் நடந்துட்டு இருக்குது தமிழ் மாசத்தில் தமிழ் வருஷத்தில் அப்போ இந்த தமிழ் வதம் அறுபது அறுபது வருஷத்தில் இந்த இந்த பிளவ தேவதையுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுவும் ஆயுதங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆயுத பூஜைக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால தான் வருஷத்தில் எத்தனையோ நாள் வந்துகிட்டு இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்க வந்து இந்த ஆயுத பூஜையை வந்து ஆயுதங்களை வச்சு வழிபாடு பண்ணுங்கிற விஷயத்தை நமக்கு ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக சாஸ்திரம் கொடுத்துருக்கு ஆயுதம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம ஆயுதம் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறோம் தீவிரவாதி கையில் இருந்தால் தான் ஆயுதம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது சாதாரணமாக நம்ம முடிவெற்ற கத்திரி கூட ஆயுதம் தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண பூஜை பொருள் கூட ஒரு முக்கியமான ஆயுதம் தான் அதே மாதிரி வீட்டில் பட பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படக்கூடிய கத்தி சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஆயுதம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஆயுதம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷாலும் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்குது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய தான் அப்போது நீங்கள் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்துகிட்டு இருக்குதோ அல்லது சாதாரணமாக தொழில் இல்லாமல் வியாபாரம் இல்லாதவங்களுக்கு ஆயுத பூஜை இல்லைன்னு கிடையாது சாதாரண வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் வந்து ஆயுதமாக எடுத்து நம்ம ஆயுத பூஜைக்கு வச்சுக்கலாம் அல்லது சாதாரணமாக எனக்கு எந்த பொருள் வீட்டில் பயன்படுத்தலை நான் சின்ன பையன் நடந்துகிட்டு இருக்கிறேன் நான் எப்படி கும்பிட்றது அப்படின்னா நீங்கள் படிக்கிற படிப்பு சம்மந்தப்பட்ட அந்த புத்தகம் இருக்கும் இல்லையா புத்தகம் சொல்ல முடியாது கடந்த காலங்களில் புத்தகம் இருந்தது நான் எல்லாம் சின்ன வயசில் போகும்போது ஒரு பள்ளி ஒரு பைக்கெட்டில் வந்து ஒரு மஞ்சள் பையில் ஒரு புத்தகம் தூக்கி போட்டுவிட்டு நடந்துட்டு போயிட்டு இருப்போம் இப்போல்லாம் புத்தகம் அப்படிங்கிறத விட கணினி அப்படிங்கிற பேரில் கைபேசி வந்திருக்குது கைபேசி வழியை தான் நம்ம கல்வியை கற்றுக்குறோம் கல்வியை தவிர்த்து மற்றதும் கற்றுக்குறோம் அப்படி கக்க அப்படி வந்து மற்றத வந்து கற்றுக்காமல் இருக்கிறக்காத்தான் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்போது இந்த கைபேசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆயுத பூஜை அன்னைக்கு இப்போ புத்தகமாக இருந்தாலோ வேறு ஆயுதமாக இருந்தாலோ வேறு பொருளாக இருந்தாலும் தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்து நம்ம சுத்தமாக படுத்தலாம் ஆனால் செல்ஃபோன் கைபேசியாக இருக்கும் பொழுது அது தண்ணியில் போட முடியாது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை துணியை வந்து தண்ணீரில் நனைச்சு அல்லது பன்னீரில் நனைச்சு நல்லா புழிஞ்சிட்டு இந்த கைபேசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தொடச்சிக்கலாம் வேறு பொருள் இப்போ கத்தி கடப்பாரை விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் இருந்தாங்க வைங்களேன் ஏர் கலப்பையாக இருந்தாலும் சரி அல்லது கத்தி கடப்பாரையாக இருந்தாலும் சரி அந்த மரமிட்டு இப்போ பயன்படுத்தக்கூடிய கொடுவால் அருவாள் என்று சொல்லக்கூடிய ஆயுதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஆயுத பூஜைக்கு அதே மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட அல்லது சாதாரணமாக உங்களுக்கு வீட்டில் வந்து டூ வீலர் இருக்குது அல்லது ஃபோர் வீலர் இருக்குது அப்படின்னு வைங்களா அந்த வாகனத்தை வந்து சுத்தப்படுத்தி சுத்தமாக சொட்டை இல்லாமல் சுத்தப்படுத்தி நல்லா அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் வச்சு அதை வந்து அலங்காரப்படுத்தி நீங்கள் ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் நம்ம நிறைய பேர் கேட்குறது ஏன்னா கடந்த காலங்களில் கூட இந்த கார் இருக்குது பைக் இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயந்திரங்களுக்கு வெறுமனே பூஜை போட்டால் நல்லது நடந்துருமா எவ்வளவோ இயந்திரம் இருக்குது எத்தனையோ இயந்திர கருவிகள் இருக்குது அதுவெல்லாம் செய்யாததை இந்த சிறு எலுமச்சம்பளம் செஞ்சிருமாங்கிற ஒரு யதார்த்தம் இல்லாத கேள்வி கூட கடந்த காலங்களில் இருந்துருந்தது நான் யதார்த்தமாகவும் பதார்த்தமாகவும் பக்குவமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவமாகவும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேங்க எலுமச்சம்பளம் அப்படிங்கிறது அஞ்சு ரூபாய்க்கு சிறு கனி தான் ஆனால் சிறு கனியாக இருந்தாலும் ராஜகனி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அந்த சிறு கனியில்தான் அந்த அந்த இயந்திரத்துக்கு வரக்கூடிய வந்து தவிர்க்கக்கூடிய பாக்கியம் அருகதையோடு அமைப்போடு சிறப்பாக இருக்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் நீங்கள் அஞ்சு லட்சம் அல்லது ஐம்பது லட்சம் அல்லது அஞ்சு கோடி போட்டு ஒரு வாகனத்தை வாங்கினாலும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அந்த எலுமிச்சம்பளத்தில் கற்பூர ஆரத்தி அந்த இயந்திரத்துக்கு காட்டும் பொழுது அந்த இயந்திரத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த நேரத்திலும் சேதாரம் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடிய வல்லமை அந்த நேரத்தில் கிடைக்குது அப்படிங்கிறத அனுபவ உண்மை வாகனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் சரியான வகையில் வந்து டிரைவிங் பண்ணுறீங்க சரியான வகையில் சட்ட விதிகளை வந்து போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் சரியான வகையில் இருந்தால் கூட சரியான வகையில் போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிச்சாலும் சரியான வகையில் வந்து அளவான வேகத்தில் போனாலும் உங்களுக்கு பாதுகாப்போடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் ஏன்னா வாகன பயணங்களில் நீங்கள் சரியாக முறையாக இருந்தாலும் எதிரில் வர்ற வாகனம் முறை தவறி வந்தது அப்படின்னா அப்போ உங்களுக்கும் தான் பாதிப்பு இவர் முறையில்லாமல் வண்டி ஓட்டினார் அப்படிங்கிற அவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை இந்த முறையில்லாமல் வண்டி ஓட்டுறவர் வந்தார் அப்படின்னா முறையோடு போகிறவங்களுக்கும் சேர்ந்து பாதிப்பு வருதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அந்த மாதிரி நாம் முறையோடு இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ முறை தவறிய போக்குவரத்தில் போயிட்டு இருந்தாலும் அந்த மாதிரியான மாறுபட்ட போக்குவரத்தில் தரிகட்ட போக்குவரத்தில் வாகனக்கு வாகனங்கள் வாகனத்துக்கு வாகனம் மோதி சின்ன சின்ன சேதாரம் ஏகமே தவிர்த்து கண்டிப்பாக ஆட்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இந்த சிறு எலுமச்சங்கனைக்கு இருக்குதுங்கிற விஷயத்தை தயவு செய்து மறந்துட வேண்டாம் சின்ன தான் உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத மிகப்பெரிய தைரியத்தை ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனி கொடுக்குதுங்க அந்த 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 மாதிரி மாதிரி மாதிரியான வந்து வந்து இந்த அதாவது ஆயுத பூஜை வாகனத்தை சுத்தப்படுத்தி அதற்கு ஒரு மாலை விட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த அந்த வாகனத்தை வந்து நீங்க வணங்கி விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எந்த நேரத்திலும் நீங்கள் வந்து எங்க விழுந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ஆயுத பூஜை எப்படி அப்படிங்கிறது வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கல்வி புத்தகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவமாக இருந்தாலும் சரி அல்லது அங்கீகாரம் பட்டம் பதவியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஆயுத பூஜை எண்ணெய்க்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான வழிபாடு ஆயுத பூஜை எண்ணெய்க்கு நீங்கள் எந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்களோ அல்லது தொழிலில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்களோ அல்லது வியாபாரத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்களோ அல்லது உத்தியோகத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அல்லது பயணத்துக்காக வாகனம் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் சுத்தப்படுத்தி மாலை மரியாதையிட்டு சந்தன குங்குமம் வச்சு அதற்கு வந்து தூப தீபங்கள் காட்டி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமான மேன்மைகளை அல்லது உங்களுக்கு வழியில் வரக்கூடிய ஆபத்து வந்து வழியிலேயே உங்களுடைய வழியில் வரக்கூடிய ஆபத்துக்கள் வழியிலேயே தவிர்க்கக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை இந்த ஆயுத பூஜை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த மறந்துட வேண்டாம் சில பேர் ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த நேரத்தில் சாமி கும்பிடு அந்த நேரத்தில் சாமி கும்பிடுன்னு வழிய வழிய வலைதளங்களில் சொல்லிக்கிட்டு ஆனால் ஆயுத பூஜை அன்னைக்கு வந்து இந்த ஆயுத பூஜை போன்ற சிறப்பான நாட்களுக்கு வந்து நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் பயப்படாதீங்க ங்க தினசரி காலண்டரில் போட்டிருக்கோம் இல்லையா யமகண்டம் ராகு காலம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது தவிர்க்க முடியாது எந்த நாளாக இருந்தாலும் ராகு காலம் வந்துகிட்ருக்கும் எமகண்டம் வந்துட்டுருக்குங்கிறது எதார்த்தம் ஆனால் இந்த மாதிரியான புண்ணிய கான் இந்த மாதிரியான புண்ணிய காலங்களுக்கு புண்ணிய நாட்களுக்கு ஆயுத பூஜை போன்ற சிறப்பான நாட்களுக்கு ராகு காலமோ யமகண்டமோ பாதிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆயுத பூஜை முழுவதும் எந்த நேரமாக இருந்தாலும் காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு உகந்த நேரத்தில் ஆயுத பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிறப்பாக பிரார்த்தனை பண்ணி சிறப்பாக கொண்டாடுங்க கண்டிப்பாக இந்த ஆயுத பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது கொடுத்துட்டு இருக்கும் இந்த நேரத்தில் தான் கும்பிடணும் இந்த நேரத்தை நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு நினைக்க வேண்டாங்க எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடிய அருமையான நேரமாக பெருமையான நேரமாக தான் ஆயுத பூஜை முழுவதும் வந்துட்டு இருக்குது அதனால நேரம் காலம் பார்க்காமல் ஆயுத பூஜைல உழைத்து இருக்கிற பொருளை வந்து மதிச்சு அதற்கு வந்து மாலை இட்டு மரியாதை கொடுத்து சந்தன குங்குமம் வச்சு சாத்தியமாக வழிபாடு வச்சுக்கங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்